எஸ் எஸ் சைவ இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை பொழுது, சூரியன் உதிச்சு வர நேரமாக இருக்குது. மாடியில் இருக்கிற கீரையை இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணுறோம். இயற்கையாக விதைச்ச கீரையை அறுவடை பண்ணுறோம். இது வந்து முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை. அதில் வந்து அந்த கீரையை அறுவடை பண்ணுறதுக்கான டிப்ஸ்லாம் கிடைக்கும். எவ்வளோ கொஞ்சம் இடத்துலையே நம்ம செஞ்சுருக்கோங்கிறத நீங்கள் பார்க்கலாம். வந்து ரோஸ் வாங்கிட்டு வந்து நாலு செடி வச்சேன். அந்த நாலு செடியில் ஊடு பயிராக மிளகாய் கண்ணும் கொஞ்சம் சிவப்பு கீரையும் வரைச்சிருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி 28 நாளாவது இந்த கீரை வந்து இந்த அளவு பறிக்கிற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி நான் அறுவடை செய்கிறேன். அதை சிவப்பு கீரை நல்லாவே நல்லா வளர்ந்துருக்கு, பெருசாகவே வளர்ந்துருக்கு. நல்லா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சங்கடகர சதுர்த்தி. வெள்ளிக்கிழமையில் கீரை சமைக்கிறது விசேஷம். இன்றைக்கி நான் வீட்லேயே விதைச்ச முளைக்கீரையை சமைக்க போகிறேன். இருக்கிறதுல நான் பெருசாக பார்த்து பறிக்கிறேன். கூடு பயிராக போட்டு இப்போ நம்மளே விதைச்சி நம்ம பறித்து அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு அசாத்திய இன்பம் கிடைக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்குது. உரம்லாம் பயன்படுத்தாமல் நாட்டு உரத்தையே பயன்படுத்தி விதைச்ச கீரை இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிறது. இது வந்து வெளியில் நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா இயற்கையாக கிடைக்காது. விற்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா நிறைய செயற்கை உரங்கள்லாம் போடுவாங்க. நம்ம அது மாதிரியெல்லாம் போடாமல் இயற்கை உரத்தையே போட்டு இன்றைக்கி இந்த கீரை அந்தளவு பறிச்சிருக்கோம். இதை பறித்து பறிக்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம விரைச்ச கீரை கிளம்பி இந்த அளவு இருக்குது இன்றைக்கி நம்ம பறிக்கிறோங்கிறதுக்கு. இதை சமைச்சு சாப்பிடும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இந்த கீரை வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கும் கண்ணுக்கு அழகாகவும் வாய்க்கு ருசியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நான் தனியாகலாம் வைக்கல, ஊடு பயிராக தான் போட்டேன். இதில் வந்து கடலை பின்னாக்கு தண்ணி ஊற்றினேன். சாணி எருவு, 2-3 வருஷத்து எருவு. சாணி எருவுனா உடனே போட்டது கிடையாது, 2-3 வருஷத்து எருவு. வெளியிலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், சொந்தக்காரவங்க வீட்டில் இருந்துச்சு, கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கிட்டு வந்து போட்டேன்னா நல்லாவே கிளம்பிடுச்சு. கரெக்டாக இந்த கீரை விரைச்சி 29 நாளாவது இன்றைக்கி. இன்றைக்கி நான் அறுவடை செய்கிறேன். அதை இந்த ரோஜா கண்ணுக்கு இடையில இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன். இனிமேல் ரோஜா கண்ணு நல்லா கிளம்பும். பாருங்க, இடையில ஊடு பேர என்ன மிளகாய் கண்ணு வேற வச்சுருக்கேன். இதில் தக்காளி வேற கிளம்பியிருக்கு, மணத்தக்காளி கிளம்பியிருக்கு. இது பாருங்க, மணத்தக்காளி எவ்வளோ சூப்பராக கிளம்பியிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக வெளியில் கிடைக்கிறது கஷ்டம். அதை நீளப்போ இந்த செவ்வந்தி வேற அதில் பதியம் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் இந்த துளசி, இது வந்து இந்த செவ்வந்தி தான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த செவ்வந்தி வந்து உங்களுக்கு பூக்கிற செடி காஞ்சிடுது, அதுக்கப்புறம் வந்து அடியில் இருக்கிற செடிக்கு எரு வச்சு தண்ணி ஊற்றணும்னா அடியில் தான் துளுக்குது, பூக்கிற செடி காஞ்சிடுது. இந்த செவ்வந்தி பூ வந்து நம்மளுக்கு 10 லட்சம் வீஸ் கொடுத்துருக்கு. வியூவருக்கும் அன்பாக இருந்தால் என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக இந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சாயந்தரத்தில் வந்து தண்ணி ஊற்றுறது, கீரையை வந்து பார்த்துட்டு போகிறது, கற்கல்ல எழுந்திரிச்சென்ன வந்து இது முதல்ல முடிச்சு நல்லா பார்க்குறதுங்கிறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் ரோஜா பூ பூத்துருக்கு, ஒரு பக்கம் வந்து புதினா இருக்குது, ஒரு பக்கம் கொய்யாக்காய் இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி செடிகள்லாம் போட்டிருக்கேன். அதில் கீரையை ஊடு பயிராக விதைச்சி வச்சுருக்கேன். இந்த ஒரு பக்கம் மிளகாய் கண்ணு, ஒரு பக்கம் இது வந்து இடம் கம்மியாக இருக்கிறதுலையே நம்ம இந்த கீரையை விதைச்சிக்கலாம். 10 ரூபாய்க்கு தான் விதை வாங்கிட்டு வந்து விதைச்சேன். பாதி விதை தான் விதைச்சிருக்கேன், இன்னும் பாதி விதை வச்சுருக்கேன் கையிலேயே. இதில் வந்து இப்போ அவரை, கொத்தவரை, வெண்டை போட்டிருக்கேன். இது கிளம்பங்காட்டியும் இது கொஞ்சம் பெருசாக வளரங்காட்டியும் இந்த கீரையை நம்ம அறுவடை பண்ணிடலாம். இது மாதிரி ஒரே சமயத்தில் அந்த 3 பயிர் 4 பயிர் பண்ணியிருக்கோம். அதுமாரி பாருங்கள், மேலே வந்து மிளகாய் கண்ணு வச்சுருக்கேன். இந்த மிளகாய் கண்ணில் கீரை வச்சுருந்தேன். இந்த கீரை இதிலலாம் இருந்தது. இந்த கீரையெல்லாம் குருவி வந்து ஆஞ்சிட்டு போயிடுச்சு. சின்ன கீரையாக இருக்குது, பாருங்கள், எல்லாத்தையும் ஆஞ்சிருச்சு. இதில் வந்து மிளகாய் கண்ணு வச்சுருக்கேன், இடையில வெண்டை போட்டிருக்கேன்,
இதுலேயே இதுலேயே ரெண்டு கீரை விதைச்சி விட்டேன். ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறதுனால அந்த இடத்த வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இதுலேயும் வரைச்சி வச்சேன், ஒரு அன்ன குடையில் வச்சு வச்சேன். அதுவும் நல்லா கிளம்பியிருக்கு. அதெல்லாம் இன்னொரு ரெண்டு நாள் கழித்து அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு இந்த கீரையை அறுவடை பண்ணியிருக்கேன். நல்லா எவ்வளோ நல்லா ஒரு முளத்துக்கு இருக்குது அந்த கீரை. இது வந்து சிவப்பு கீரை, நல்லா சத்தானதுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த வட்டி தான் நான் சிவப்பு கீரை வாங்கிட்டு வந்து விதைச்சேன். பச்சை கீரையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனால் வச்சுருக்கேன். இம்மை தான் விதைக்கணும். இந்த கீரையை எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சம் கொத்தி விட்டாப்புல லேசாக கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எரு வச்சு விளைக்கிறான்னு இருக்கேன். இது மாதிரி நம்ம வீட்டில் விதைச்சி கீரையை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அலாதியாக ஒரு மனசு திருப்தி கிடைக்குது. எந்த கவலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து இதை நல்லா ருசித்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல இதாக ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கிறதுலே இயற்கையாக பயிர் பண்ணி நல்ல சத்துள்ள காய்கறியை சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.